மசாலா பொருள் தினசரி சேர்த்துக்கிறவங்க மசாலா பொருள் சேர்த்துக்காதவங்களை விட அதிக நாள் உயிர் வாழ்றாங்களா கம்மி நாள் உயிர் வாழ்றாங்களா இதை பத்தி ரொம்ப 5 லட்சம் பேர் வச்சு பண்ண ஒரு ஆராய்ச்சி வந்து நடத்திருக்காங்க சீனாவில். கிட்டத்தட்ட 7 வருஷம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க வந்து 3 குழுக்களா பிரிச்சிருக்காங்க. உணவுல மசாலாவே சேர்த்துக்காதவங்க அல்லது வேற வாரம் விட்டு அது மாதிரி சேர்த்துக்கிறாங்க ஒரு குழு. ரெண்டாவது குழு வந்து பாத்தீங்கன்னா வாரம் ஒரு 3 நாள் 4 நாள் மசாலா சேர்த்துக்கிறாங்க. ரெண்டாவது குழு தினசரி உணவுல மசாலா ஃபுல் கட்டு கட்டுறவங்க இது 3வது குழு. இவங்க நம்ம வெரைட்டி நினைக்கிறேன். ஆச்சரியம் மட்டும் தகவல் என்னன்னா மசாலாவே சேர்த்துக்காதவங்க விட வாரம் 2-3 நாள் மசாலா சேர்த்துக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இறப்பு விகிதம் 10% கம்மியா இருக்கு. அதை விட தினசரி மசாலா சேர்த்துட்டு இருந்தாங்க அந்த 3வது குரூப் நம்ம குரூப் அந்த குரூப்புக்கு இந்த மசாலாவே சேர்த்துக்காதவங்க குரூப்போட கம்பேர் பண்ணும்போது 14% இறப்பு விகிதம் கம்மியா இருக்குங்க. அதனாலதான் நம்ம ஊர்ல நல்லா காரமா சாப்பிட்டாலும் எல்லா மக்கள் தெம்பா இருக்கிறது காரணம் அதுதாங்க. மசாலா பொருட்கள் உண்மையா இறப்பு விகிதத்தை குறைக்குது. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் வரக்கூடிய இன்சூரன்ஸ் வந்து இந்த 2 குரூப் நடுவில் குறைஞ்சிருக்கு. மாரடைப்பு எல்லாமே தனித்தனியா பாத்துக்காங்க. மாரடைப்பு வரக்கூடிய விகிதம் வந்து கம்மியா இருக்கு தினசரி மசாலா சேர்த்துக்கிறவங்கல தீராத அந்த வியாதிகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த தொற்ற வியாதிகள் எல்லாம் அது எல்லாமே மசாலா பொருட்கள் அடிக்கடி சேர்த்துக்கிறவங்களுக்கு குறைவா இருக்கு அப்படின்னு தெல்ல தெளிவா ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு.